டே கரீனா என்ன காப்பாத்திட்டடா, என்ன காப்பாத்திட்டடா, என்னடா மாப்பிள்ள காலம் காத்தால வந்து கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது நேத்தா நான் வீடியோ போட்டிருந்தேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள நம்ம சொன்ன மாதிரி ஃபேடட் வீல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சச்சின் அவர் பேர் என்னக்கா ரோஹித் சர்மா போட்ட அந்த எமோட் வர போகுது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எஃபிபின்னு சொல்லிட்டு அந்த மோடு வந்துட்டு கேமுக்குள்ள வரும்போது டெத் மேட்ச்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா. சொன்ன மாதிரியே பயவில் கர்ணாகர பய பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அப்படி டானு தூக்கி கேமுக்குள்ள போட்டான். அது காலையில் எனக்கு பார்த்தோன்னா மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் வந்துட்டு உண்மையா இருப்பேன். என்னன்னா இந்த ஈவெண்ட் கேமுக்குள்ள வந்துச்சுன்னா மாப்பிள்ள நான் நிறைய பேருக்கு 4-5 பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிவ்வே கொடுக்கதான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த கிவ்வே இன்னைக்கான வீடியோவில் இருக்குது. ஸோ அது எப்படி என்ன நீங்க எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். அது போக நீங்க தம்ப்நெயில பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர்ல வந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது, அப்புறம் சொல்லிக்கிட்டே போலாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வாங்க இந்த வீடியோக்குள்ள பாத்துடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி சேனலுக்கு செல்லங்களா, இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தட்டி விடு தெரிக்க விடு அப்படிமா ரெக்கார்டாங்க ஒரு கட்டமா ஒரு பட்டன் இருப்பாப்பல, அதை அப்படி டக்குன்னு தொட்டு விட்டீங்கன்னா பக்கத்துல ஒரு பல்ப் பட்டன் டக்குன்னு எஞ்சி வருவாப்பல, அதையும் டிங்கன்னு ஆட்டி விட்டீங்கன்னு நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டான் டான் நோட்டிபிகேஷன் வந்துருவாப்பிளப்பா. ஏன்னா வந்துட்டு இன்னும் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜெர்சி வந்துட்டு உங்களுக்கு ரெடீம் கோட்ல கொடுக்க போறாங்க. அந்த ரெடீம் கோட்லாம் வேணும்னா மாப்பிள மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் லைக் போட்டு விட்டுருங்க ஓகே. வாங்க டேரக்டா வந்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் எங்கடா கண்டெக்ட் ரைட் விடுங்க, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க மாட்டோம் டேரக்டா மேட்ருக்கு போயிடலாம். உங்களுக்கு மாப்பிள இப்ப நம்ம எப்படி நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேடட் வீல் வந்துச்சோ அதே மாதிரி இன்னும் அதுக்கப்புறம் அப்படி பேக் டு பேக் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபேடட் வீல் வந்து லிஸ்ட்ல இருக்குது. அதுல வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேடட் வீல பார்க்கலாம், அப்புறம் அடுத்த வீடியோ நம்ம வந்துட்டு அடுத்த ஃபேடட் வீல பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வரக்கூடிய ஃபேடட் வீல் என்ன அப்படின்னா மாப்பிள வந்துட்டு இருங்கடா என்னடா இது என்னடா மண்டை இது மாப்பிள இவனை நான் என்ன சொல்றது, ஒரு சட்டையை போட்டிருக்கான், அதுக்கு மேல வந்துட்டு ஒரு சொக்காவை போட்டிருக்கான், அதுக்கு தலையில வந்துட்டு ஒரு தொப்பியை போட்டிருக்கான், டே ஃபஸ்ட்டு சார்மரு பண்டல் ஓஹோ பேரை பார்த்தீங்களா வேற லெவலில். அந்த பேண்ட்டில் தான் வந்துட்டு கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் 1 டெய்லர்கிட்ட கொடுத்து பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மூஞ்சி மாதிரி போட்டு விட்ருக்காப்புல. இந்த பண்டல் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அது பக்கத்தில் ஒரு பைக் இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இந்த பைக்கு ஸ்கின் கொஞ்சம் வேற லெவலில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் அந்த பைக்குக்காக நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஃபேடட் வீலை சுற்றலாம் என்று நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு காசு அழிக்காதீங்க கேமுக்காக மக்களே ஓகேங்களா. அப்புறம் அடுத்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வருமா வரதான் தெரியல, பட் அப்டேட் பார்க்க நல்லா இருக்குது மாப்பிள்ள. இது ஆல்ரெடி கேம்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ஈவெண்ட் நான் இப்ப காமிக்கிறேன், மேட்டர் என்ன அப்படிங்கறத நீங்களே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஓகே ரைட்டா, ஓகே ரைட்டா, அது என்ன ஈவெண்ட், நீங்க கண்ணெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஈவெண்ட் ஏண்டா, இத்தனை நாள் கர்ணாகர பையன் ஓசிலியா கண்ணா கொடுத்துருக்கேன் காசு கொடுத்தானா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படி நீங்க சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் இது ஏதோ மார்க்கெட் மாதிரி இருக்கு, பின்னாடி காமிச்சிட்டு இருக்க மாதிரி கன் பசாரா. எனக்கு தெரிஞ்சு பசார்னாலே கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருக்கும், இருங்க பாக்கலாம் உள்ள என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ யூஎஸ்டேக்கு ஒரு ஸ்கின்னு, அப்புறம் டிராகன் வாயிலாட் ஃபியர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று, பிளாஸ்மாக் ஒன்று, அப்புறம் மினிமம் கிங்ஃபிஷரு. டே கிங்ஃபிஷர்னா இது பியர் பேரில் ஓகே, கன்னு பேராக ரைட் விடுங்க. அப்புறம் வந்துட்டு M249 ஃபயர் போன்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா, அந்த மாதிரி 100 புல்லட்டு கன்னு. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நமக்கு கேமுக்கு வரப்போதா அப்படிங்கிற மாதிரி கர்ணாகர பையன் நமக்கு சொல்லியிருக்காப்புல. ஆனால் எனக்கு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உண்மையிலே வருதா அப்படிங்கிறத தாண்டி இதில் என்ன பவர் நல்லாயிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவுக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா, டபுள் ரேஞ்சு கொடுத்துருக்கான். அப்புறம் வந்துட்டு இந்த மினி யூஸ்லேயே கன்ஃபார்மாக இந்த பவர் நல்ல பவர்னு சொல்லியாகும், ஏன்னா வந்து டபுள் மேகசின் கொடுத்துருக்கான், அதை வச்சு அழுத்தி பிடிக்கலாம். அப்புறம் இது என்னடா கிங்ஃபிஷருக்கும் டபுள் மேகசின், சிங்கிள் டேமேஜ். அப்புறம் வந்துட்டு போடுங்க ஒக்கா மக்கா, இதான் கண்டு போவறே எங்கள் பாடுற மாப்பிள்ள. M249 ரேட் ஆஃப் ஃபயரும் அக்யூரசி தூக்கி சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஈவெண்ட் வருமானலாம் தெரில, ஆனால் வந்துச்சுன்னா அந்த M249 100 புல்லட்டு தூக்கிடுங்க, தூக்குனீங்கன்னா மாப்பிள்ள மேப்புக்குள்ள போயிட்டு ஒரே தூக்குதான் தூக்கூட தலை தெரிச்சிடும் பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும் மாப்பிள்ள. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த அப்டேட்டுக்கு என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இருங்க, எனக்கு கைகாலெலாம் உதறுது அந்த அப்டேட் பார்க்கறதுக்குள்ளே. என்னோட அப்டேட் எது மாப்பிள்ள, இந்த தண்ணிக்குள்ளே ஒரு பலூனை போட்டுச்சு, பலூனுக்குள்ள தண்ணியை ஊற்றி தரையில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெட்டு விட்டான் தெரியுமா. ஆமாடா விட்டா, அதுக்கு என்னடா மாப்பிள்ளன்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டு ரிட்டன் வருது. எப்படி மாப்பிள உண்மையாடா, இது ஆக்சுவலி ரேர் ஐட்டம்னு சொல்லுவாங்க கேமில் ஓகேங்களா. ஏன்னா வந்துட்டு இது அப்படிப்பட்ட ரேர் ஐட்டம் தான், உங்களுக்கு அது எந்த ஈவெண்ட்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கரீனாகர பையன் பின்னாடி ஒரு எமோட் போட்டிருக்கோம் சார், எமோட்டுங்க பாருங்க, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் இந்த பண்டலும் அப்புறம் இந்த ஒரு தண்ணியில் குழுவை போட்டு ஆடுற மாதிரி இந்த ஒரு பெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சுத்தர் ஈவெண்ட்டில் வரப்போதான். பேசிக்காக வந்துட்டு எனக்கு இந்த ஈவெண்ட்டை பற்றி சுத்தமாக பிடிக்கல, அதனால் வந்துட்டு நான் அந்த ஈவெண்ட்டை பற்றி பேச போகிறதும் கிடையாது, அதை பற்றி நான் எடுக்க போகிறதும் கிடையாது, ஆனால்
காமிக்க வேண்டியது என்னோட கடமை, நான் காமிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா மாப்பிள, ஓகே ரைட்டம். டேரக்டா நம்ம நெக்ஸ்ட் அந்த முக்கியமான அப்டேட் பேரலாம். என்ன முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டும் ஒரு சுத்திர ஈவெண்ட் தான் பார்க்க போறேன். என்ன மாப்பிள்ளி ஒரே சுத்திர ஈவெண்டா சுத்தி சுத்தி என் தலைலாம் சுத்துதுன்னு கேட்டீங்கன்னா, கவலைப்படாதீங்க. நீங்க சனிக்கிழமை நாள் நல்லதாகவே போகும். ஓகேங்களா? ஓகே ரைட்ட மக்களை, என்ன சுத்திர ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பின்னாடி போட்டுருக்க பாருங்க, இந்த ஆம்பளை பண்டல்லாம் விட்டு தள்ளிருக்கு, இதுக்கு நடுவில் ஒரு பொம்பளை பண்டல் விட்டுருக்கோம் பாருங்க. ஒக்காமக கரினா டிசைனர் ஏறாடே நீனே அப்படிங்க மாதிரி இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு உண்மையிலே ஒரு பொண்ணு ரோட்ல போச்சுன்னா அந்த பொண்ணை கூட மறந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு கேரக்டர் வச்சிருக்கேன் பைய உள்ள கருணாக்கார பையன். இப்ப நான் இப்படி பேசினா அந்த மட்டும் என் பொண்டாட்டி கேட்டாடே ரைட்டு விடுங்க. இது வந்துட்டு பர்சனல் ஓகேங்களா? இல்லைங்க அழகா, அதாவது தமிழ் பொண்ணு மாதிரி இல்லாட்டியும் கொஞ்சம் வந்துட்டு மாடர்ன் பொண்ணு மாதிரி அழகா செதுக்கி இருக்கான்னு சொல்ல வந்தேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி மாப்பிள, இந்த ஈவெண்ட் என்னைக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, வருது, பின்னாடியே வருது. இப்போ எல்லாத்தையும் ஒரே நாளில் விட்டேன் எப்படிடா மாப்பிள? டைமண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள்கிட்ட இருந்து ஆட்டை போட முடியும்னு சொல்லிட்டு கருணாகரனுக்கு தெரியும். ஓகே ஓகே ரைட்டே. அப்பா இந்த அம்மா உங்களும் அழகாக தான் இருக்கல்ல, பார்த்துட்டே இருக்கலாம். சரி சரி, நம்ம அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாம். ஓகே, அடுத்த ஈவெண்ட்டில் மாப்பிள்ள உங்களுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு ஸ்கின் ஒரு கத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட்டு மாப்பிள்ள, மாப்பிள்ள இந்த பொண்ணு அழகாக இருக்கடாடே ரைட் விடுங்க. அப்புறம் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேரெக்டாக முக்கியமான மேட்டருக்கு வந்துடலாம். என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரில் வச்சு விட போகிற உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டோர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க ஸ்டோரில் இருக்க ஐட்டம்லாம் தூக்கி தூர எரிஞ்சிட்டு கருணாக்கார பைய பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரில் கொஞ்சம் திங்ஸ் ஆட் பண்ண போகிறாப்பில் என்னென்ன ஆட் பண்ண போகிறாப்பில்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி நான் போட்டு விட்டுருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பண்டல்ஸாக இருக்கட்டும் அப்படி ஓடிட்டே இருக்க பாருங்க. நானே வந்துட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா வந்துட்டு எல்லாம் பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டுருக்கேன். ஸோ என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத நீங்களே பின்னாடி வந்துட்டு ஓடிட்டுருக்கதை நீங்கள் பார்த்துருங்க. அதுவும் இந்த பச்சை கலரில் வந்துட்டு முள்ளு முள்ளாக ரோஸ் கலரில் வந்துட்டு தலையில் முடியெல்லாம் வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சு நல்லா புள்ளிங்கனா தான் அப்படிங்க மாதிரி ஒரு பண்டல் இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் ஃபீமேலுக்கு ஒரு சோப்பு கலரில் நான் தான் வந்துட்டு சோப்பு மிளகா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிளகா மாதிரி ஒரு பண்டல். ஓகே ரைட்டு கேஸ். அப்புறம் இது என்ன, இது நல்லா இருக்குப்பா பிளாக் கலர் பண்டலே, மூஞ்சே தெரிலாம். ஓகேங்களா? இது என்ன காட்டுவாசியா ரைட்டு? அப்புறம் என்ன ஜெயிலில் இருக்கிற மாதிரி, டேய் இந்த பண்டெல்லாம் காலாங்காலமாக கேமில் இருந்துட்டு இருக்கா டே கருணாக்காரா, இதே திரும்ப எங்களுக்கு இப்போ இதில் விட்றான். அவன் இது பேர் அந்த மாப்பிள்ளை தான் எஃப்எஃப் டோக்கன் விட்றியா ரைட்டு? வேறு வழி இல்லை, அவன்ட்டு இருக்கிறதான் திரும்ப திரும்ப செதுக்கி செதுக்கி விட முடியும். அவனும் பாவம் இல்லையா? ஆனால் நல்ல பொண்ணுங்க கேரக்டர் மட்டும் செதுக்கும் வச்சு செதுக்கியிருக்கான் பாருங்க மாப்பிள்ளை. உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த பொண்ணு கேரக்டர் பிடிச்சிருச்சா மறக்காமல் மாப்பிள்ளை இந்த கண்ணை வெக்கப்படுவோம் தெரியுமா? அந்த குரங்கு மூஞ்சி வச்சு கண்ணை ரெண்டு பொத்துற மாதிரி அந்த ஒரு எமோச்சி போட்டு போயிருக்க பாப்பு. நம்ம மாப்பிள்ளைங்க எத்தனை பேர் அந்த பொண்ணை பார்த்து வைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மக்களே கேட்டிங்கன்னா, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த கிவ் அவே மேட்டர் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? ரைட்டு விடுங்க மாப்பிள்ள, இந்த வீடியோவில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த அப்படி வைக்கப்படுற மாதிரி எமோஜி கமாண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் கமாண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அந்த கமாண்ட் பண்ணுறவங்களிருந்து ரேண்டமாக கமாண்ட் பிக்கர் வச்சு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த கமெண்ட்லேருந்து எடுத்து நம்ம கிவ் அவே கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு பத்து பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க மாப்பிள்ள, அப்போ தான் நமக்கு தெரிய வரும் நீங்கள் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? ஓகே ரைட், லவ் யூ சோ மச் கைஸ், லவ் யூ சோ மச், பை பை. சாதிக்கணும் வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவர் தான் அப்ப விட்டுட்டேன்.